வணக்கம். நான் இதில் முன் கல்வியின் சிறப்பையும் பெருமையும் பற்றி பேச வந்துள்ளேன். கல்வி என்பது யாது? ஒருவன் தான் பெற்ற அறிவு, ஆற்றல், அனுபவம் ஆகியவற்றை உள்ளடக்கி தன் வார்த்தைகளால் வழிகாட்டும் திறமையாகும். கேடில் விருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மடல்ல மற்ற எமை என்பது வள்ளுவர் வாக்கு. இம்மண்ணில் வாழ்ந்தோர் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டிய மகத்துவமான செல்வம் கல்வியே ஆகும். கல்வியின் மூலமே உன்னதமான எண்ணங்களும் உயர்வான சிந்தனைகளும் உள்ளத்தில் உதயமாக மூன்று கோளாய் உதவிடும். கல்வி ஒரு ஒளிவிளக்கு. ஆம், விளக்கு தம்மை சுற்றியுள்ள இருளை அகற்றுவது போல சுற்றியுள்ளவரின் அறியாமை இருளை போக்குவது கல்வியே ஆகும். கல்வி செல்வத்தை பெறுவதற்கு பொருட்செல்வம் தடையே அல்ல. இதனையே அவ்வையார் கற்கை நெஞ்சே கற்கை நெஞ்சே பிச்சை புகினும் கற்கை நெஞ்சே என்கிறார். கல்வி கரையில கப்பல. ஆம், கல்வி செல்வத்தை பெறுவதற்கு நாம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதனை நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என மூதுரை விளக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தெரியாமல் திரும்ப திக்கற்றோருக்கு தெளிந்து நல்வழி காட்டுவது கல்வியே ஆகும். தான் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி வழிகாட்டும் என்பார் காந்தி. உலகத்தை வெல்லும் ஒரே ஆயுதம் கல்விதான் என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேலென்றார் பேரறிஞர் பிளாட்டோ. அறியாமை என்பது வெக்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிந்து கொள்ள விருப்பமில்லை என்பது அதை விட வெக்கக்கேடு என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். ஒருவன் கல்விக்காக வீட்டை விட்டு செல்கிறான் என்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்கிறான் என்கிறார் நபிகள் நாயகம். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் 9 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பது அறிஞர் வாக்கு. கல்வியின் சிறப்பை அறிந்ததால் தான் தனக்கு நஞ்சு கொடுக்கும் நேரம் வரையிலும் கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தன்னை தூக்கு மடிக்கு அழைத்துச் செல்லும் வரையிலும் படித்துக் கொண்டே இருந்தவர் பதக் சிங். தான் படுத்து தூங்கும் இடம் கூட படிபோகத்திற்கு அருகில் தான் இருக்க வேண்டும் என்பவர் அண்ணல் அம்பேத்கர். தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறிவு சிகிச்சை கூட மறுநாளுக்கு மாற்றி வைக்க சொன்னார் அறிஞர் அண்ணா. படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து சொன்னான் மாமனிதன் அப்துல் கலாம். நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் நாட்டை பாதுகாக்க நல்லதொரு வழிக்குறி என்றாலே நற்கல்வி என்றானாம் கவிஞன் ஒருவன். கத்தியினால் ஜெயித்த யுத்தத்தை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தம் அதிகம். ஆம், அந்த புத்தியையும் யுத்தங்களையும் நாம் பெற்றது கல்வியால் தானே. நாடாளும் மன்னருக்கோ நாட்டு மக்களால் சிறப்பு, கற்றவருக்கோ செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு என்பது இப்பிறப்பு மட்டுமின்றி 7 பிறப்பும் தொடர்ந்ததன் தொடுப்பு. இதனையே வள்ளுவர் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எருமையும் ஏமாற்பும் உடைத்து என்கிறார். திறமும் கற்பவன் மாணவன், திகட்டாமல் கற்பவன் ஆசிரியன். ஆம், ஆசிரியர்கள் மாணவர்களை புது பாதையில் புத்துணரோடு கொண்டு செல்வதற்கு புத்தகங்களை தினமும் கற்க வேண்டும், புதுநடை பெய்ய வேண்டும். கல்வி கற்றவர்களை உலகின் ஆசான்களாக, அறிஞர்களாக, ஆகாயத்தில் பயணிப்பவராக, ஆளுமை பண்புடன் உலகை ஆள்பவராக வாழ்வில் மேன்மை அடைகின்றனர். எனவே வாழ்வின் மேன்மைக்கு கல்வி மிக மிக அவசியம். கல்வி கல்லாதவரை உலகம் எள்ளி நகையாடும் இருள் சூழ்ந்த இவ்வுலகிலே வெறும் வாழ்க்கை வாழ்ந்திருவர். எனவே படி படி என பெற்றோர் கூறினால் ஏன் இப்படி என எண்ணாமல் ஏனிப்படியாய் கல்வியை நினையுங்கள். படிப்படியாய் முன்னேறி பாறையில் ஏறுங்கள். இறுதியாக கல்வி என்பது பெரும் சொத்து, அதை கற்றிட வேண்டும்.